ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா வின் சமையல். இன்னைக்கு வந்து உடைச்ச கோதுமையில தக்காளி சோறு செய்ய போறேங்க. உடைச்ச கோதுமை 200 கிராம் எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன். எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். உடைச்ச கோதுமைய குக்கர்ல 3 பங்கு தண்ணி வச்சு வச்சிருக்கிறேன். 3 சவுண்டு வச்சுக்கிறனும். அதுக்கப்புறம் அதை வடிச்சு எடுத்துக்கறலாம். ஒலை காயட்டும், ஒலை கொதிக்குது. இப்ப ஊற வச்ச அந்த உடைச்ச கோதுமையை சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துக்கிறனும், நல்லா கொதிக்குது. இப்ப குக்கரை மூடி வச்சு 3 விசில் வச்சுக்கிறனும். குக்கரை திறந்தாச்சு. இப்ப இது தண்ணியா இருக்கு. ஒரு வடிதட்டியில நம்ம நல்லா வடிச்சு எடுத்துக்கறலாம். இப்ப தாளிச்சுக்கறலாம். ஒரு வடைச்சட்டி அடுப்புல வச்சு எண்ணெய் ஊத்தி கடுகு சேர்த்துருக்கிறேன். கடலைப்பருப்பு, கொஞ்சமா சோம்பு, கருவேப்பிலை, 1 வரமிளகாய், 1 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டி வச்சிருக்கிறேன். 1 கை நிறைய சின்ன வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் சேர்த்து வதக்கணும். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. 1/4 கிலோ தக்காளியை மிக்சியில் அடிச்சு வச்சிருந்தேன். அதையும் சேர்த்து வதக்கணும். இந்த தக்காளிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறோன்னா அப்போதே அதுக்கு உப்பு சேர்த்தாச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நல்லா வதக்கிக்கிறணும். தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். நல்லா சுருளில் வதக்கி எடுத்துக்கிறணும். தக்காளி நல்லா சுருளை வதங்கிருச்சு. இப்போ வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் கிளறி விடணும். கிளறியாச்சு. 10 நிமிஷம் அப்படியே வச்சோம்னா நல்லா பொலபொலன்னு வந்துடும். உடைச்ச கோதுமையில் தக்காளி சோறு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.